தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாற்பது இஞ்சி சைஸுக்கு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும் தவறாமல் எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக விரிச்சிடலாம் விரிச்சிட்டு அந்த விளிம்பு பக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு விளிம்பு பக்கத்தை மட்டும் நம்ம அந்த மாதிரி ரெண்ட மடித்து வச்சிடலாம் இதில் ரெண்டு பீஸாக நான் மடித்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம் நாற்பது இஞ்சி உடம்பு சுற்றளவை நாலாக பிரித்தோன்னா நமக்கு ஒரு பக்கத்தில் பத்து இஞ்சி வரும் அது கூட நம்ம தையலுக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி சேர்த்து இதில் வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் நான் வந்து கூட ஒரு அரை இஞ்சி சேர்த்து பன்னிரெண்டு இஞ்சாட்டை நான் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் நமக்கு பதினொன்றரை இன்ஜ் வரும் அது கூட ஒரு அரை இஞ்சி சேர்த்து பன்னிரெண்டு இஞ்சி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது நான் நாளாக மடித்து தான் போட்டு கட் பண்ண போகிறேன் இதை மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு பக்கத்தில் நான் கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கேன் பாருங்கள் விளிம்பு பக்கம் அது வந்து கைக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் அந்த மார்பு சுற்றளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இந்த பீஸ் அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம் நான் வந்து இப்போ மடித்து போட்டிருக்கதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீல வாக்கில் ரெண்டாய்ட்டும் மடிச்சு விட போகிறேன் மறுபடியும் நான் இந்த மடிப்பை வந்து திருப்பி ஒரு மடிப்பு மடிச்சு விட போகிறேன் நாலு மடிப்பாட்டு வந்துடும் இந்த இடத்த நம்ம வந்து நமக்கு தேவையான உயரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து இந்த மாதிரி விட்டுறலாம் அந்த துணி நமக்கு வேஸ்ட் ஆகாமல் அது வந்து பட்டிக்கு எடுத்துடுற மாதிரி வரும் இப்போ நான் வந்து உயரத்துக்கு காண முடிய அளவுக்கு மடித்து போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சரை இஞ்சி வந்து உயரம் வந்து தேவைப்படுது அது கூடால் நான் ரெண்டு இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டருக்கு ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் பதினேழு அரை இஞ்சி வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுட்டு நான் வச்சுருக்கேன் இதை பிறகு நான் கட் பண்ணி எடுத்துட போகிறேன் இப்போ வந்து சோல்டர் வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கழுத்தோட விதிவு ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் உயரமும் ஒரு கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த இடத்துல நான் ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வடிவம் வரைஞ்சி விட்டு விட போகிறேன் இதுக்குள்ளே வந்து நம்ம கழுத்தை கட் பண்ணிவிடலாம் நான் இப்போ ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்க சோல்டர் அதில் வந்து இருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் சைடுலேயே நான் ஒரு அஞ்சரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணிட்டு போகிறேன் அந்த ஆம்கூள் உயர மார்க் பண்ணியிருக்க இடத்துல பாதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து வளைவு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சிக்கும் ஒரு வளைவு வந்து வரைஞ்சி விட்டுட்டா போதும் இப்போ நான் கழுத்தம் வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ ஷோல்டர்லேருந்து சரியாக நடுப்பகுதியில் நம்ம அந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிடலாம் இது வந்து மார்போட உயரம் இந்த உயரம் வந்து நான் ஒரு பதிமூணு அரை இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு ஆம்குள் உயரம் இருக்கு பாருங்கள் அந்த சைடில் வந்து ஒரு பன்னிரெண்டு ரேஞ்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே போல் நம்ம ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அந்த நம்ம வீப்பட்டி ஊக்குப்பட்டிலாம் வைப்போம் பாருங்கள் அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு பன்னிரெண்டு ரேஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம மார்பு உள்ள இருந்து எடுக்கக்கூடிய உயரத்தை விட ரெண்டு சைடுலையும் ஒவ்வொரு இன்ச்சி மைனஸ் பண்ணோன்னா போதும் கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இப்போ நான் வந்து இதை உயரத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு நாலு இஞ்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட போகிறேன் அந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ரெண்டு பக்கத்துலேயே நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சிக்கு ஒவ்வொரு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் உயரம் வந்து ஒரு மூணு இன்ச்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த சைடில் ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அதையே நம்ம வந்து இணைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி வ வரும்போது நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ இந்த இடத்தையும் கழுத்துக்கு கீழ் பகுதியிலையும் நான் வந்து இருக்கிற அளவை ரெண்டை மார்க் பண்ணி அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு ஒரு ரெண்டரை இன்ஜி அளவுக்கு நான் வந்து இந்த ரெண்டாவது டாட்டை மார்க் பண்ணியிருக்கேன் மூணாவது டாட் வந்து ஆம்கூள் வளைவு வருது பாருங்கள் அதில் கரெக்டாக சென்டர் பாயிண்டை நம்ம பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு நாலிஞ்சி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணால் போதும் இப்போ நம்ம அந்த டாட் எல்லாமே சைடில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு கோடு போட்டு ஒரே இடத்துல முடிகிற மாதிரி ம வரைஞ்சி விட்டுடலாம் நம்ம வந்து தைக்கும் போது டக்குன்னு எடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கோ இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டோன்னா இப்போ நான் அந்த பட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடப் போகிறேன் இந்த இடத்துல நமக்கு பின்பக்க பீசும் கீழே தான் இருக்குது அதனால் பட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நமக்கு மார்பு சுற்றளவு இதில் மார்க் பண்ணணும் நான் வந்து நா நாற்பது இஞ்சியே நாலாக பிரித்து வந்து மார்க் பண்ணும்போது பத்து இஞ்சி சுற்றளவு கிடைக்கும் இதில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இஞ்சி சேர்த்து பத்தரை இன்ச்சிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் நமக்கு மார்போட சுற்றளவு இப்போ கழுத்தை கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷோல்டர் வரைஞ்சி விட்டு ஆம்கூள் வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வளை வரைஞ்சிருக்கோம் அதில் இருக்கு அதில் வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா நம்ம முன்பக்க பீஸில் மட்டும் அந்த ஒரு அரை இஞ்சிக்கு வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள் கை கூலி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நான் அந்த மார்க் பண்ணியிருக்க மார்பு சுற்றுலவிலையும் ஒரு கட் கொடுத்து விட்டுக்கிட்டு போகிறேன் அதே போல் அந்த டாட் இருக்கு பாருங்க அந்த எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு கட் கொடுத்து விட்டுட்டோன்னா போதும் நமக்கு டாட் எடுத்து தைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் வந்து இப்போ சோல்டரை பிரித்து விட்டுட்டேன் இதை வந்து பிரிக்காமே தைக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பிரித்து விட்டுட்டு தை தச்சு காமிக்க போகிறேன் இப்போது நம்ம வந்து டாட்டுக்கு உயரம் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஊசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் அழுத்தி விட்டோன்னா போதும் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து அதோட பாயிண்ட் அளவு வந்து தெரிஞ்சிடும் அடுத்த பக்கமும் திருப்பிட்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் வந்து அந்த மின்பக்கம் பீஸ் ரெண்டாக இருந்ததை பிரித்து விட்டுருக்கேன் முன்பக்கம் வேலை முடிஞ்சது நான் வந்து பட்டி நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் இருந்து சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நான் வெட்டி எடுத்துட போகிறேன் இது வந்து நமக்கு எடுக்கும் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப் பின்பக்கத்தில் கழுத்து மார்க் பண்ணி தச்சு கட் விடலாம் நமக்கு வந்து கழுத்தோட விதிவு வந்து அதே அளவு தான் முன்பக்கம் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு தான் பின்பக்கமும் வரும் உயரம் வந்து நான் ஒரு ஒம்பதரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இது ஒவ்வொருத்தரோட அளவை பொறுத்து வித்தியாசமாகும் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கிடலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்குள்ளே கழுத்தை வந்து வரைஞ்சிடலாம் அதே போல் நம்ம இந்த மார்பு சுற்றளவு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பத்து இஞ்சிக்கு மார்க் பண்ணி இருந்தோம் பாருங்க அதில் இதில் வந்து நான் அதே அளவு தான் மார்க் பண்ண போகிறேன் நம்ம முன்பக்க பீஸில் வந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம் நான் இதில் பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே உயரம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு வருது அந்த முப்பத்தி ஆறு இஞ்சி நாளாக பிரித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணிவிடுவோம் முப்பத்தி ஆறு இஞ்சி பிரிக்கும் போது ஒன்பது இஞ்சி வருது ஒன்பது இஞ்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தையலுக்கு விட்றதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிருக்கிறது மார்பு இடுப்பு சுற்றளவுக்குள்ளது அதுக்கப்புறமா டாட்டுக்கு தையலுக்காக ஒரு ஒன்றரை இஞ்சி நான் வந்து மேலே ஒரு அரை இஞ்சிக்கு எக்ஸ்ட்ரா மா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி தான் ரெண்டு பக்கம் பீஸையும் வந்து போட்டு கட் பண்ணும் முன்பக்கம் டாட்டுக்காக ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் பின் பக்கம் வந்து டாட்டுக்கு தேவையில்லை அதனால நான் அந்த மாதிரி அந்த இடத்த வந்து கழித்து எடுத்துக்கிட்ட போகிறேன் இப்போ கட் பண்ணியாச்சு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க இடங்களில் வந்து அளவு தெரிகிறதுக்காக ஒவ்வொரு சின்ன கட் கொடுத்து விட்றலாம் இப்போ கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும் போது எந்த துணியுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது ஒவ்வொரு பக்கத்துல இருந்து எடுக்கக்கூடிய பின்பக்கமும் கட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம கைக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க ஒரு நீல பக்கில் உள்ள துணி அதை வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக மடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு விளிம்பு பக்கம் எடுத்தேன் இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இல்லை நீங்கள் மாற்றி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கிடலாம் ஒரு கூட ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மடித்து அடிக்கக்கூடிய இடத்துல போட வேண்டியிருக்கும் நான் வந்து விளிம்பு பக்கத்தில் எடுத்திருக்கேன் இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டால் போதும் இப்போ நான் நாலாக வந்து மடித்து வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நமக்கு பிளவுஸ் கையோட உயரம் வந்து ஆறரை இஞ்சு தேவை இருக்கு அது கூட தையலுக்கு ஒரு மேல தையலுக்கு ஒரு அரை இஞ்சியும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து ஒன்றரை இஞ்சி சேர்த்துக்கு மார்க் பண்ணிருக்கேன் கையோட சுற்றளவு வந்து ஒரு ஏழு இஞ்சு தேவைப்படுது பதினாலு இஞ்சு ரெண்டு ஆண்டு பிரிச்சு நான் ஏழு இஞ்சு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம உயரம் எடுத்திருந்தோம் பாருங்க அதையும் இந்த பக்கத்துலேயே மார்க் பண்ணிடலாம் நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு விட்டுறலாம் இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கீழே ஏழு இன்ச்சிக்கு மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்க இப்போ அதுலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சிக்கு மேலேருந்து ஒரு மூணரை இன்ச்சிக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து ஆம்கூள் சரிவு வரும் அதில் வந்து நான் ஒரு எட்டு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணி வைக்க போகிறேன் கீழே வந்து ஒரு ஏழு இஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணால் போதும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட போகிறேன் நம்ம இந்த ஆம்கூல் சுட்சளவு வந்து இதில் கரெக்டாக வரும் ஆம்கூள் சுட்சளவு வந்து ஒரு பதினெட்டு இன்ச்சு வந்துருந்து நம்ம இந்த சரிவாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல நம்ம ஆம்குள் வளைவு வரையும் போது ஒரு ஒன்பது இஞ்சி நமக்கு இதில் கிடைக்கும் நான் இப்போ வந்து தையல் தையலுக்கு மார்க் பண்ணி இருந்த இடத்த விட்டு வெளியில் ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் அது நமக்கு உள் பக்கம் விடக்கூடிய கிளாத்து இப்போ இதில் ஒரு ஒன்பது இஞ்சிக்கு நான் சரிவாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக பாதியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நாலரை இஞ்சியில் அந்த நாலரை இஞ்சியும் மறுபடியும் ரெண்டாக பிரித்து ஒரு ரெண்டே கால் இஞ்சி அளவுக்கு ஒவ்வொரு மார்க் பண்ணிருக்கேன் போட்டு விட்டுறலாம் கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க ஆம்கோல்ல அந்த இடம் வரைக்கும் அந்த வளைவை அப்படியே வந்து ஒரு எஸ் வடிவத்துல நம்ம அப்படி வரைஞ்சு கொண்டு போயிடலாம் அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந் அந்த இடத்துல இருந்து கீழே வந்து கைக்குழிக்காக ஒரு வளைவும் வரைஞ்சி நம்ம வந்து மூணாவது மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் கொண்டு சரிவாக கொண்டு வந்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி கை கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் நம்ம உள்ளே வந்து நாலு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம கவனித்து மார்க் பண்ணனா போதும் ரொம்ப கரெக்டாக வரும் இந்த மாதிரி கையளவு இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன் மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதில் நாலு கிளாத்தையும் நம்ம சேர்ந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேனா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிளாத் மட்டும் எடுத்துட்டு கைக்குலிக்காக ஒரு அரேஞ்சில் வளைவுக்கு போட்டுட்ருக்கோம் பாருங்க அதில் கட் பண்ணிடுவோம் இது வந்து முன்பக்கம் கைக்குழி வரும் இப்போ அது அடையாளம் தெரியிறதுக்காக அதில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து உடம்பு அளவுக்கு தெரியக்கூடிய இடத்துலையும் ஒரு கட் கொடுத்துடலாம் அதே மாதிரி மடித்து தைக்கிற இடத்துலையும் ஒரு கட் கொடுத்து விட்ருவோம் இப்போ எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோந்தாங்க ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வந்துருந்து இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு பாப்போம் உயரத்தில் கட் பண்ணல ஒரு ரெண்டு பீஸ் வந்திருக்கு அதை நான் அப்படியே வச்சுட்டு அந்த பட்டி கட் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்க அந்த பட்டி அதில் வச்சு நான் கட் பண்ணிக்கிட போறேன் இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிளாத்து கொடுத்து இந்த ரெண்டு கிளாத்தையும் வச்சு வெளி பக்கம் உள் பக்கமும் தெரிகிற மாதிரி தைச்சிட்டோன்னா போதும் பட்டி வந்து ரெடி ஆயிரும் இப்போ இது ஆம்குள்ளேருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத் இருக்குது இதை நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு சரிவாக வச்சுட்டு ஸ்கேலுக்கு உள்ளேயும் வெளி ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒரு கோடு போட்டோன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நமக்கு கழுத்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த ஒரு ஸ்கேல் அளவு போதும் கழுத்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் நம்ம இதில் கட் பண்ணி எடுத்தா போதும் கழுத்து தைக்கிறதுக்கு நல்லா மிச்சம் வரும் நான் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்தில் தைக்கலாம் இது வந்து நம்ம இருந்து கட் பண்ணி எடுத்த பீஸு இது ரொம்ப லென்த்தாக இருக்குது இது தேவையில்லை நான் வந்து கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணிட்டேன் இப்போ சென்டர் இருக்குது பாருங்க இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் சின்னதாக கட் பண்ணலாம் ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணலாம் சின்ன பீஸ் வந்து நம்ம ஊக்குபட்டி வச்சு தைக்க போகிறோம் பெரிய பீஸில் வந்து வீப்பட்டி தைக்க போகிறோம் இந்த மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சு விடுவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளாத் மிச்சம் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு கிளாத் வந்து நல்லா ஃப்ரீயாக மிச்சம் வரும் ஒரு கிளாத் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தைச்சி எடுத்துடலாம் அவ்வளோந்தான் நான் வந்து நாற்பது இஞ்சி ப்ளவுஸ் இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கலான்னு காமிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்